வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் விவேக் அக்னிஹோத்ரி டைரக்ஷனில் வந்த ஹிந்தி படமான த காஷ்மீர் ஃபைல்ஸ். படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. த காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த படம் இந்தியா முழுக்க இப்போ மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் என்னவோ வெறும் 15 கோடி தான். இப்போதைய நிலைமைக்கு இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன முதல் 2-3 நாள் ரொம்ப ஸ்லோவான ஓப்பனிங் தான் இருந்தது. போக போக இந்த படம் எல்லா ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட செகண்ட் வீக்லாம் ஆல் இண்டியா ஃபுல்லாக நிறைய தேட்டர்ஸ் இந்த படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பார்க்கவும் தேட்டருக்கு நிறைய ஆடியன்ஸ் வராங்க. எல்லா தேட்டர்ஸ்லையுமே ஒரு 50% ஆக்குபென்சி இந்த படம் இப்போ வாங்கிட்டு இருக்கு. ஒரு சில ஸ்டேட்டில் இந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் டிக்கெட் ரேட்டும் கவர்மெண்ட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல. பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. பத்தாத்துக்கு பிஜேபி கட்சியினர் மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸும் இந்த படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணி இந்தியாவில் இருக்க அத்தனை ஹிந்துக்களும் இந்த படத்தை பார்த்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். அதனால தான் இன்றைக்கி இந்த படம் இத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓரளவு நல்லாவும் ஓடிக்கிட்டுருக்கு. சரி, இந்த படத்துடைய சென்சார் கட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆன முதல் நாளே நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை திரும்ப திரும்ப தியேட்டரில் போய் ஒரு 4 தடவை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு சில பேர் கூட போய் இந்த படத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சிடுச்சு. இதில் என்னென்னா, அத்தனை தடவை தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்கும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஆடியன்ஸ் இந்த படத்தில் வர கொடுமையான சீன்ஸை பற்றி பேசும்போது இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இந்த படம் வந்து இன்னும் பெருசு, இன்னும் நிறைய சீன்ஸை சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க, ஒரிஜினலாக இந்த படம் ஒரு 3.5 நேரம் ஓடும் தெரியுமா, நிறைய சீன்ஸை தூக்கிட்டாங்க அப்படின்னு என்கிட்டே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, இதுக்காகவே இந்த படத்துடைய சென்சார் கட்ஸை போட்டே ஆகணும்ட்டு இன்றைக்கி இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ் போடுறேன். த காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த படம் சென்சாரான டேட் 3/11/2021. இந்த படத்துடைய டியூரேஷன் 170 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடும். பெரிய படம் தான். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி அடல்ட்ஸ் ஒன்லி. அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த கட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். எங்கே இந்த பொதுமக்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை கட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஐஎம் புத்தா என்டர்டெயின்மெண்ட் அண்டு மீடியா எல்எல்பி மும்பை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. இருக்கிற அந்த 5 பேர் பாருங்கள். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த கமிட்டியில் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. அது யார் யார்னா, சுச்சி யாதவ், 2வது சமீரா பர்வீஸ், 3வது சரஸ்வதி ஆனந்த் கதாம், 4வது அருணோதய் சர்மா, 5வது ரவீந்தர் பாக்கர். இதில் ஒரே ஒருத்தர் தான் முஸ்லீமு. அவங்க பேச்சு எந்த அளவுக்கு இந்த 4 பேர்கிட்ட ஈடுபட்டிருக்குன்னு தெரியல. சரி, இந்த படத்துக்கு மொத்தம் எத்தனை சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 7 கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் த விஷுவல் ஆஃப் நேஷனல் ஃப்ளாக் ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட். நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் ஸ்டார்டிங் சீன்லேயே புடுங்கி எறியப்பட்டு வேறு ஒரு கொடி நடப்படும். அது புடுங்குற வரைக்கும் தான் காட்டுவாங்க, அதை கீழே வரத்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய தேச துரோக செயல் அல்லவா, அதனால தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2, ரிமூவ் த ஃபோட்டோ ஆஃப் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷோன் ஆன் த வால் ஆஃப் டெரரிஸ்ட் லீடர் பிட்டா ஹவுஸ். உண்மையான பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோவை காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால் பிட்டான்றது இந்த படத்துடைய மெயின் வில்லன், அவருடைய வீட்டில் அவருடைய ஃபோட்டோ இருக்குமா, அந்த சீனை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 3, ரிமூவ் த லோகோ ஆஃப் ஜி டிவி வேர் எவர் சீன். இந்த படத்தில் நிறைய டிவி நியூஸ் ரீலில் காட்டுவாங்க, அங்கே வர லோகோ தான் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 4, பிளட் த வேர்ட் ரேப் ரிட்டன் ஆன் யூனிவர்சிட்டி ஃப்ளோர் அண்ட் வால் போஸ்டர். ரேப்ன்ற விட இந்தியா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஆர்டரே இருக்குது. அதனால் அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அது எல்லா படத்துக்கும் பொதுவானது. அதனால் அந்த வேர்டை பிளர் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் த நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி which a fictional name has used without sufficient evidence in the support of such generalized reference. இந்த படத்தில் காட்டுற யூனிவர்சிட்டி பேரை மாற்ற சொல்லியிருக்காங்க, வேறு ஏதாச்சும் பேரை வச்சுக்கோங்க, ஒரிஜினல் யூனிவர்சிட்டி பேரை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. அடுத்து கட் நம்பர் 6, ரிமூவ் த வேர்ட் டிஸ்கோ சிஎம். டிஸ்கோ சிஎம் அதாவது த காஷ்மீர் சிஎம் பற்றி தான் சொல்கிறாங்க, ஏன் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு அதை தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7, ரிமூவ் த வேர்ட்ஸ் பண்டித் அண்ட் ஹிந்து வேர் எவர் அசோசியேட்டட் வித் த கர்ஸ் வேர்ட்ஸ். இந்த பண்டித் அண்ட் ஹிந்து இவங்கெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ற மாதிரி என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா பேஸ்டர்ட், ஆஸ்ஹோல் அண்ட் விச். இப்போலாம் இந்த படத்தில் அவங்கள கூப்பிட்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது, அந்த வேர்டெல்லாம் அப்படியே தூக்க சொல்லிட்டாங்க. இவ்வளோதாங்க இந்த படத்தில் வர சென்சார் கட்ஸ். ஸோ இந்த படத்தில் வரது எல்லாமே டைலாக் கட்ஸ் தான், ஒரு சில விஷுவல்ஸாக பிளர் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஆடியன்ஸ் இன்றைக்கி புலம்புற மாதிரி 1.5 மணி நேரம் படத்தெல்லாம் ஒன்றும் கட் பண்ணி தூக்கலை, படமே அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு பல பேர் பல யூடியூப் ரிவ்யூவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முக்கியமான ரிவ்யூவர்ஸ் யாருமே இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணல தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணாலே அவங்க யார் பக்கம்
சாதகமாக பேசுகிறாங்கன்றத ரொம்ப கிளியராக அனுமானிச்சிருவாங்க மக்கள். ஒன்று நீங்கள் ரைட் விங்கா இல்லை லெஃப்ட் விங்கா இல்லை சென்ட்ரான்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் நான் சென்டர் தான், நடுநிலைமையில் தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொல்லி தப்பிச்சிக்கலாம்னு நினச்சாலும் அந்த ரிவ்யூவோட முடிவில் மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க யார் பக்கம் சாதகமாக பேசுகிறேன்ட்டு. ரைட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் ஹிந்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், லெஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ யாரோ ஒருத்தருடைய எதிர்ப்பை நிச்சயம் சம்பாதிச்சே தருவீங்க. எதுக்கு தனக்கு தேவையில்லாத வம்பு? ஊரில் 1008 படம் இருக்குது, சொல்லப்போனால் இருக்கிற அத்தனை படத்தையும் பார்க்குறதுக்கு நேர காலமே இல்லை, அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது, நமக்கு ஏன் இந்த வம்பு? இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி தேவையில்லாமல் இவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கணும்ன்ட்டு பல பேர் ஒதுங்கிட்டாங்க. நம்மகிட்டையும் கூட படம் பார்க்க வந்தவங்களாம் நீ என்ன இந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு ஆன்ஸ்பாட்லேயே ரிவ்யூவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, விவாதத்தையும் உண்டாக்கிட்டாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பற்றி நடுநிலைமையாக 4 வார்த்தை சொல்ல முடியாதுன்னு பார்ப்போம். இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ், இந்த படம் எதை பற்றி பேசுது, எந்த விஷயத்தை பற்றி பேசுது, யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது அப்படின்ற விஷயம் இந்நேரத்துக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டரான விவேக் அக்னிஹோத்ரியே நம்பியிருக்க மாட்டார் இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டு ஓடும், இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்னு கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கவே சரியான பட்ஜெட் இல்லாமல் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தேன்னு சொன்னார். சரி, இந்த படத்தை வெறும் படமாக மட்டுமே ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற முடிவோடு தான் வந்திருக்கேன். இந்த படம் 1989-90 இந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது, அதே மாதிரி ப்ரெசன்ட் லைஃப் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் மாறி மாறி காட்டிக்கிட்டு வராங்க. 1990 காலகட்டத்தில் காஷ்மீர் சிஎம் பதவி விலகி கவர்னர் ஆட்சி வருது, அங்கே இருக்க முஸ்லீம் டெரரிஸ்ட்லாம் இதுதான் சரியான நேரம்ட்டு அங்கே கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கிற மக்களான ஹிந்து பண்டித்னு சொல்லக்கூடிய மக்களை தேடி தேடி கொள்கிறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, ரலீவ் கலீவ் யா சலீவ், அதாவது ஒன்று முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிடு, இல்லை இந்த ஸ்டேட்டை விட்டு ஓடிடு, இல்லை செத்து போயிடு. இதான் பயந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவங்க, இல்லைனா இவங்களாம் பயந்து ஊரை விட்டு ஓடினவங்க மட்டும் தப்பிச்சாங்க. இதை தவிர்த்து நான் ஏன் போனோம், இது எங்கள் ஊர், இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்கிறவங்கள நெத்தி பொட்டில் சுட்டு காலி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஏகப்பட்ட படுகொலைகளை காட்டுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே இதை மறைச்சிடுச்சு, இது மிகப்பெரிய அநீதி அல்லவா, இதுக்கு தர்க்க நியாயம் தர வேண்டும் அல்லவா, ஒருவேளை Article 370 நீங்கள் அப்போ ரிமூவ் பண்ணியிருந்தா இப்போ ஏற்பட்ட கொடுமை நிகழ்ந்திருக்காது அல்லவா அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த காஷ்மீரி ஃபைல்ஸோடைய கதை. படத்தில் பார்க்க ஒரு சில சீன்லாம் ரொம்ப கோரமாக இருக்குது. இவ்வளோ கோரமான படத்தை ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தியேட்டரில் வர ஆடியன்ஸ் நார்த் இந்தியன் பீப்புளாக இருந்தாலும் குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க, லேடிஸ்லாம் கூப்பிட்டு வராங்க தியேட்டருக்கு, பொறுமையாக பார்க்குறாங்க. படத்தில் ஒரு சில சீன்லாம் விசில் கூட அடிக்கிறாங்க, படம் முடிஞ்சவொன்னே கை தட்டுறாங்க. ஒன்று மட்டும் புரியுது, படம் பார்த்த பெரும்பான்மையினர் இந்த படத்துடைய கான்செப்டை விரும்புகிறாங்க. இந்த படத்தில் நெத்தியில் குங்குமம் வச்ச பாயிண்ட்லேயே பல பேரை சுட்டு கொள்ளுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்க வர முக்காவாசி பேர் நெத்தி போட்டு வச்சுட்டு வராங்க. கடவுள், கடவுளால் உருவாக்கப்பட்ட மதம், அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுற மனிதர்கள், என் மதம் தான் பெருசு, என் கடவுள் தான் பெருசு, என்ன என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் என் மதத்தையோ என் கடவுளையோ ஏதாச்சும் சொன்னீங்கன்னா போரே வெடிக்கும். மனிதன் எப்பேற்பட்ட கொடிய மிருகன்ட்டு உலகம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்துலேயே இருக்கிற மிகவும் பயங்கரமான மிருகம் யாருன்னு கேட்டால் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு மட்டும் மதம் பிடிச்சதுன்னா பசியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பல பேரை கொண்டு குவிப்பான். கொடிய மிருகமான புலிசிங்கம் கூட பசிச்சா தான் வேட்டையாடும். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்கப்பட்ட போர், இதுவரைக்கும் நிகழ்ந்த அத்தனை படுகொலைக்கு காரணமே கடவுள், ரிலீஜியன், மொழி, இதை வச்சே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிற போரும் அதை வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா கடவுளும் ஒரே நல்ல விஷயத்தான் சொல்கிறாங்க. பெருந்தன்மையோடு இருக்கிறவங்க எல்லாருமே மா மனிதர்கள், ஆனால் அப்பேற்பட்ட மனிதத்துவம் 100%-90% இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நமக்கும் காஷ்மீருக்கும் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சொல்லப்போனால் காஷ்மீர், பஞ்சாப், பாகிஸ்தான் கிட்டலாம் என்ன பிரச்சனை நடக்குது, எதுக்காக இவங்க இத்தனை காலமாக மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னுமே ஏன் அந்த பார்டர் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்றதை பற்றி எந்த டீட்டெயிலுமே நமக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரே காரணம் டிஸ்டன்ஸ். அப்படியே தமிழ்நாட்டை அனுமான் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு நாள் தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்தை வச்சுருந்தா நமக்கு என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே இது வரைக்கும் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பற்றி எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. சொல்லப்போனால் அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம இலங்கை பிரச்சனையை பற்றி இந்த 4 ஸ்டேட்டை தாண்டி என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஒரு காலமும் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் நம்ம ஊரை பற்றி அவனுங்க பேசவே மாட்டானுங்க. நம்ம பிரச்சனை என்ன, நமக்கு எதுக்கு கத்துறோம், எதை கேட்குறோம் அப்படின்றது எப்படி சொன்னாலும் அவங்க காதில் ஒழவே விடாது. அப்பேற்பட்ட மங்குடி மக்கள் தான் நார்த் இந்தியன்ஸ்னு நமக்கு நல்லா தெரியும். எப்பவுமே நார்த் இந்தியா வேற, சவுத் இந்தியா வேற, அதுவும் தமிழ்நாடுனா கொஞ்சம் ஜெர்க்காக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் தமிழ்நாடுன்றவாங்க. ஆனால் காஷ்மீர் நடக்கிற பிரச்சனையாக ஒரு இந்திய பிரச்சனையாக இங்கே இருக்கிற ஆளுங்களே பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இங்கே தான் இருக்குது தேசிய ஒருமைப்பாடு. என்ன தான் ஹிட்லர் 1000 காரணம் சொன்னாலும் இத்தனை யூது மக்களை கொடூரமாக கொண்டதுக்கு அவரை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஸோ இன அழைப்பு என்பது எந்த இனமாக இருந்தாலும் சரி அதை வன்மையாக கண்டிக்கணும், அது தடுக்கப்பட வேண்டியது தான். என்றைக்குமே அதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஹிந்துக்களை முஸ்லீம் டெரரிஸ்ட் கொள்கிறாங்க, அதை நிச்சயமாக இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம்ஸ் வேறு, நார்த் சைடில் இருக்க முஸ்லீம்ஸ் வேறு, இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க,
அப்பேற்பட்ட வன்மம் இல்லாதவங்கன்னு இங்க இருக்கிற ஹிந்துஸே சொல்றாங்க. ஆனா இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அளவுக்கு 100% முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டா ஒரு படம் இது வரைக்கும் நானே பார்த்தது கிடையாது. ஏன்னா படத்தில் ஒரே ஒரு சீன் கூட முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்க மாட்டார் இந்த படத்துடைய டைரக்டர். கிடைக்கிற கேப்பெல்லாம் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸை நம்பாத அப்படின்ற பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல இந்த படம் அடி வாங்குது. நீங்கள் மணிரத்னம் எடுத்த ரோஜாவை எடுத்திருந்தாலும் சரி, இல்லை கமல்ஹாசன் எடுத்த ஹேராம் எடுத்திருந்தாலும் சரி, இந்த படங்களெல்லாம் சம்மந்தப்பட்ட குற்றவாளிங்கிட்ட ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் தேவைன்ட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதுக்கு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை பேசுகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் சீனை வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அப்படி ஒரு பாயிண்ட் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த படங்கள்லாம் இன்ன வரைக்கும் பேசப்படுது. ஈவன் பம்பாய் படத்தில் கூட அப்படி ஒரு சீன் இருக்கும். ஆனால் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தில் எங்கேயுமே அது மாதிரி ஒரு சீன் வச்சிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு பக்கம் படம் சாஞ்சிருச்சு அப்படின்றத இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அது. உண்மையிலே இப்படி ஒரு இனப்படுகொலை அங்கே நடந்திருந்தது தான், அதை அப்படியே இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படம். ஒருவேளை இப்படிலாம் நடக்கலை, அங்கே ரெண்டு பேரும் தான் மாறி மாறி அடிச்சிட்டாங்க, நிறைய முஸ்லீம்ஸும் இறந்தாங்க அப்படின்ற மேட்டர் தான் உண்மைன்னா இந்த படம் ஒரு தவறான படமாகும். ஆனால் எது உண்மைன்னு நிச்சயமாக நமக்கு தெரியல. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டரான விவேக் அக்னிஹோத்ரி அங்கே நடந்த கொடூரம்லாம் இதை விட அதிகம். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை நான் நேரடியாக சந்தித்து ஏகப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சினிமாவில் காட்டவே முடியாது, அவ்வளோ கொடூரங்கள் நடந்திருக்கின்றாரு. இவர் 1000 ஹிந்து பண்டிட்ஸ் கேள்வி கேட்டிருந்தாலும் அதேமாதிரி அங்கே இருக்கிற ஒரு 100 முஸ்லீம் கிட்டையாச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். அதையும் இந்த படத்தில் வச்சுருந்தா இந்த படம் ஓரளவுக்கு நடுநிலையாக இருந்திருக்கும். அங்கே தான் இந்த படம் கொஞ்சம் இறங்கிடுது. கமல்ஹாசன் எடுத்த ஹேராம் படம் கிட்டத்தட்ட முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான படம் தான். ஆனால் அவரே விஸ்வரூபம் எடுக்கும்போது முஸ்லீம் மக்களால் அந்த படத்தை பேன் செய்யப்பட்டு அவர் வாயாலே அமெரிக்காவுக்கு ஓடி போகிறேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனைக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காக்கும் ஈராக்குக்கும் நடக்கிற பிரச்சனை பற்றி இருக்கும், நம்ம ஒரு பிரச்சனை பற்றி அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அதுக்கே அவ்வளோ போராட்டம் பண்ண முஸ்லீம்ஸ் இந்த படத்துக்கு வாயே திறக்கல. ஆனால் இப்போ சமீபமாக என்ன நியூஸ் வருதுன்னா, முஸ்லீம் அகேன்ஸ்டாக இப்படி ஒரு படம் எடுத்தீங்கல்ல, நாங்கள் முஸ்லீம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ கோடி செலவானாலும் சரி சுதந்திர காலகட்டத்திலிருந்து பாபர் மஸ்ஜித் இடித்து வரைக்கும் முஸ்லீம்ஸ்லாம் எவ்வளோ சித்திரவதைப்பட்டு கொண்டு இருக்காங்க, பெரும்பான்மையான மக்களால் எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ துயரப்பட்டிருக்காங்கன்றத நாங்களும் படம் எடுப்போம்ட்டு ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த படம் ஏற்படுத்தியிருக்க விளைவு. இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஒன்றா படம் எடுங்க, நாங்கள் எப்படி சென்சார் கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஆனால் அவங்க படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ஒன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. 1000 கோடி கொடுத்தா நான் மகாபாரதத்தை சூப்பராக எடுப்பேன்னு ராஜமௌலி சொல்கிறாரு. ஆனால் அவர் இதை சொல்லி 10 வருஷம் ஆகுது, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் தான் கிடைக்கல. ஆனால் இதே 1000 கோடி செலவு பண்ணி நான் பாபர் மஸ்ஜித் பிரச்சனையை எடுக்கிறேன் அப்படின்னு முஸ்லீம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 1000 கோடி அவங்க 10 நாளே வசூல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒற்றுமையும் வல்லமையும் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்றத நாம் புரிந்து கொள்வோம். சரி, இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு தியேட்டர் படமே கிடையாதுங்க. ஏன்னா சமீப காலமாக ஒரு நல்ல தரமான படத்துக்கு மட்டும்தான் தியேட்டரில் வந்து பார்ப்பேன் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இருந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய ஹீரோவா, ஒரு பெரிய பட்ஜெட் படமா, ஒரு நல்ல பெரிய டேரக்டரா, ஓகே செலவு பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மனநிலை மக்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு படத்தை இன்றைக்கி மக்கள் வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா அது இந்த படம் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரி சவுத் இந்தியாவில் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே முதல்ல இருக்க அந்த 3 கான் படமே இப்போலாம் ஓடுறதில்ல. கடைசியாக நல்லா ஒன்று ஹிந்தி படம் தங்கல், அதுக்கப்புறம் எந்த படமும் இங்கே ஓடுறது கிடையாது. முழுசாக 3 ஷோ கூட தாண்டது கிடையாது. இன்றைக்கி இந்த படம் 2 வாரம் ஆகி ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் படத்தில் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டாக ஃபோட்டோகிராஃபியும் இருக்காது, மியூசிக்கும் இருக்காது. ஏன் ஓடிடியில் ரிலீஸ் ஆன இந்த ஃபேமிலி மேன் கூட அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு படத்தை எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்க்க நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டன்னிங்கான திரைக்கதையும் விஷுவல்ஸும் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஒரு டாக்கு ட்ராமா பார்க்குற ஃபீல் தான் இந்த படத்துக்கு வருது. ஸோ இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் டெக்னிக்கலி சூப்பர்னு சொல்ல முடியாது. அதனாலே இந்த படத்துக்கு பாதி மார்க் குறைக்கலாம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, அவன் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கே பயப்படுறான். நான் இந்த படத்தை படமாக பார்த்து விமர்சன்ற பேரில் வச்சா டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக வேணால் இந்த படத்துக்கு ஒரு 50% மார்க் குறைக்கலாம். மற்றபடி எப்போவுமே உண்மை சம்பவங்களை எடுக்கிறவங்களுக்கு நாம் மரியாதை கொடுத்தாகணும். அதற்காக விவேக் அக்னிஹோத்ரியை பாராட்டலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன்.